வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் இட்லி, கோதுமை இட்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை இட்லிக்கு நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு கோதுமை வந்து ஊற வச்சுருக்கோம். இது குறைஞ்சது நம்ம 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கப்பை வச்சு நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப் அளவுக்கு தான் வந்து எல்லாமே அளந்துக்கோங்க. இது வந்து 1¼ கப்பு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து 1¼ கப்பு. இது 1-2 மணி நேரம்லாம் ஊறினாலே போதும். அதே மாதிரி புழுங்கல் அரிசி, இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோதுமையை இப்போ மூணுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கோதுமையை அரைக்க போகிறேன் கிரைண்டரில். மிக்ஸிலையும் அரைக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாவு அதிகமாகவும் நல்லா பொலிப்பாகவும் இருக்கும், அதனால நான் வந்து கிரைண்டரில் தான் எப்போவுமே மாவு அரைப்பேன். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுருவோம். வந்து ஃபஸ்ட்டு உளுந்து எப்போவுமே வந்து இட்லிக்கு வந்து நம்ம அரைக்கும் போது உளுந்து தான் அரைக்க போடுவோம். அதே மாதிரி தான் உளுந்து நல்லா அரைட்டோம். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் கை எடுத்துக்கோங்க, புச்சு கை எடுத்துக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன், சார் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ உளுந்து நல்லா அரைஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா அரைஞ்சிடுச்சு. இருமுக்கில் மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இனி இதை வந்து நம்ம அள்ளிட வேண்டியதான். இதுக்கு அடுத்தால நம்ம வந்து கோதுமையை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் கோதுமை அரைக்க போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமையும் அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து புழுங்கல் அரிசி ஊற போட்டதை அதையும் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு. இதையும் நம்ம அள்ளி எடுத்துருவோம். இப்போ வந்து தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டா போதும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது நைட்டு. காலையில் இட்லிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இட்லி அவிக்கிறத வந்து எடுக்க மறந்துட்டேன். அது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. மறந்துட்டேன்னு சொல்கிறத விடையும் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ மன்னிச்சுக்கங்க. ஆனால் இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.